हाय फ्रेंड्स अस्सलाम वालेकुम वेलकम टू माय सिंपल किचन इनकी नम्मलोड किचन ले तेन मिठाई दा पन्ना पोरें नम्मा चापड़कूडिय तेन मिठाई सिगप्पु कलरला दा इरुक्कुम आना ना इनकी कोंजम डिफरेंटा इरुक्कट्टुम एन मंजा कलर पयन्पडुत्ति मिठाई पण्णिरुक्केन नम्म स्कूल पडिक्कुम पोदु अडिक्कडि इंद मिठाई वांगी साप्पिट्टुप्पोम इप्पो इंद मिठाई कडैगल्ल किडैक्किरदे इल्लै 90s கிட்ஸோட ஃபேவரட் மிட்டாய்களில் இந்த தேன் மிட்டாயும் ஒன்று இப்போ தேன் மிட்டாய் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோக்குள்ளாடி போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளாடி போகலாம் தேன் மிட்டாய் பண்ணுறதுக்கு இட்லி மாவு தான் தேவை ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச மாவாக எடுத்துடணும் நான் இன்றைக்கி அரைச்ச மாவு தான் எடுத்திருக்கேன் மாவு அரைச்சதுக்கப்புறமா ஒரு 4 மணி நேரம் மட்டும் இந்த மாவை கொஞ்சமா புளிக்கிறதுக்காக வெளியில வச்சிருந்தேன் ரொம்ப நேரம் புளிச்சிட கூடாது அப்புறமா தேன் மிட்டாயில எண்ணெய் குடிச்சிரும் சரியா வராது மாவு இந்த மாதிரி கட்டியா இருக்கணும் தண்ணியா இருந்துச்சுனா தேன் மிட்டாய் பண்றதுக்கு நல்லா வராது இந்த மாதிரி கட்டியான மாவை எடுத்து வெச்சிரணும் இப்போ இந்த மாவு கூட கொஞ்சமா சோடா உப்பு சேர்த்திருக்கேன் ஒரு கால் ஸ்பூன் சோடா உப்பு சேர்த்திருக்கேன் அப்புறமா கலர்க்காக கொஞ்சமா மஞ்சள் கலர் சேர்த்துட்டிருக்கேன் உங்களுக்கு கலர்ல பண்ண வேண்டாம்னா சாதாரணமாவே பண்ணி எடுத்துடலாம் இல்லனா சிகப்பு கலர்ல தான் பண்ணனும்னா சிகப்பு கலர் சேர்த்துக்கோங்க நான் இன்னைக்கு டிஃபரண்டா இருக்கட்டுமேன்னா மஞ்சள் கலர் சேர்த்திருக்கேன் இப்போ இதை நல்லா mix பண்ணி விட்டுறலாம் உங்களுக்கு என்ன கலர் விருப்பமோ அந்த கலர்ல பண்ணிக்கலாம் இனிப்ப பேலன்ஸ் பண்றதுக்கு கொஞ்சமா உப்பு போட்டுருக்கேன் இப்போ எல்லாத்தையும் நல்லா mix பண்ணி எடுத்து வெச்சிரலாம் இப்போ mix பண்ணி எடுத்து வெச்சாச்சு இதுக்கு அப்புறமா sugar பாகு காய்ச்சி எடுத்துடலாம் நான் இன்னைக்கு ஒரு 1 கப் sugar எடுத்துக்கேன் இப்போ இது கூட ஒரு முக்கால் கப் தண்ணி விட்டு இத நம்ம பாகு காய்ச்சி எடுத்துடலாம் ஃப்ளேம் ஆன் பண்ணி பாகு காய்ச்சிறதுக்காக பாத்திரம் அடுப்புல வச்சிருக்கேன் ரொம்ப நல்லா பாகு காய்ச்சி எடுத்துக்க கூடாது சர்க்கரை உருகி இந்த மாதிரி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா இதிலே லைட்டா ஒரு ஒரு நூல் கம்பி பதம் வரணும் இந்த மாதிரி விரல் வச்சு பாக்கும்போது ஒரு நூல் கம்பி பதம் வரணும் வரது வரைக்கும் இத நம்ம பாகு காய்ச்சி எடுத்துக்கணும் இப்போ இவ்வளவுதான் சர்க்கரை பாகு ரெடி ஆயாச்சு இனி கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் ஃப்ரை பண்ணதுக்காக pan அடுப்புல வச்சி oil விட்டுருக்கேன் oil ஹீட் ஆனதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சி அரை ஸ்பூன் மாவு எடுத்து இந்த மாதிரி ஊத்தி எடுத்துக்கணும் அரை ஸ்பூன் மாவு விட்டாச்சுனா கரெக்ட்டா இருக்கும் கரெக்ட்டான ரவுண்ட் ஷேப்ல தான் பண்ணணும் இல்ல இந்த மாதிரியும் அரை ஸ்பூன் மாவு விட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் இப்போ இது ஒரு பக்கம் ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா இன்னொரு பக்கமா திருப்பி போட்டுடணும் லோ ஃப்ளேம்ல வச்சி ஃப்ரை பண்ணி எடுத்துறலாம் ஃப்ளேம் கூட்டி வைக்க கூடாது அப்புறமா கருகிடும் இப்போ ஒரு பக்கம் ஃப்ரை ஆயாச்சு நான் இன்னொரு பக்கமா திருப்பி போட்டுட்டிருக்கேன் திருப்பி போட்டாச்சு இப்போ ரெண்டு பக்கம் ஃப்ரை ஆயாச்சு இப்போ இதை எடுத்து இது சூடா இருக்கும்போதே நம்ம பாகு காய்ச்சி வச்சிருந்த சர்க்கரை பாகு கூட இத சேர்த்துடணும் இந்த மாதிரி பேலன்ஸ் இருக்கிற மாவையும் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் ஃப்ரை பண்ணும்போது லோ ஃப்ளேம்ல வச்சி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் இது ஒரு 2 நிமிஷத்திலேயே ஃப்ரை ஆகி கிடைச்சிரும் அதிகமா டைம் எடுக்காது இப்போ நான் எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா காட்றேன் இப்போ எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி சுகர் சிரப்பில் போட்டாச்சு
இப்போ இந்த தேன் மிட்டாய் ஒரு 1 மணி நேரமாவது சுகர் சிரப்போட ஊறி இருக்கணும். அப்பதான் நமக்கு சாப்பிடும்போது ரொம்ப ஜூசியான தேன் மிட்டாய் கிடைக்கும். நம்ம இத ஒரு 1 மணி நேரம் இந்த சுகர் சிரப்போட நல்லா ஊற வச்சி எடுத்துடலாம். 1 மணி நேரத்துக்கு அப்புறமா பாப்போம். இப்போ 1 மணி நேரம் ஊற வச்சி எடுத்தாச்சு. இத ஒரு பவுல்ல மாத்திட போறேன். இப்போ நமக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச தேன் மிட்டாய் ஈஸியா ரெடி பண்ணியாச்சு. இந்த மிட்டாயை பார்க்கும்போது நம்ம ஸ்கூல் படிச்ச அந்த ஞாபகம் வருது. சுகர் சிரப்பெல்லாம் மிட்டாயோட நல்லா ஊறி இருக்குது. ரொம்ப சாஃப்ட்டாவும் இருக்குது. தேன் மிட்டாய் எப்படி இருக்குதுன்னு சாப்பிட்டு பார்த்துட போறேன். உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்குது. சுகர் சிரப்பெல்லாம் மிட்டாயோட ஊறி சாப்பிடும்போது ரொம்ப ஜூசியா இருக்குது. உங்களுக்கு இந்த தேன் மிட்டாய் பிடிக்கும்னா கண்டிப்பா உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. இட்லி மாவு இருந்துச்சுனா ரொம்ப ஈஸியா ரெடி பண்ணிடலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க. உங்க फ्रेंड्स அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் மறக்காம நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வெச்சுக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் சிம்பல் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்து வெச்சுக்கோங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்து போடுற वीडियोस நோட்டிஃபிகேஷன் வரும். இன்ஷா அல்லாஹ் திரும்பவும் இன்னொரு ரெசிபியை பார்க்கறேன். அது வரைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். பை ஃப்ரெண்ட்ஸ்.